ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷாருக். ஸோ நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட் ஆட்டோ ஹெட் ஷாட் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெஸ்ட் ஆட்டோ ஹெட் ஷாட் செட்டிங்னா 6GB RAM, 4GB RAM, 3GB RAM, 2GB RAM தான். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வச்சுக்கலாம், ரெட் டாட்டு ஒரு 72 வச்சுக்கலாம், அண்டு 2X பார்த்திங்கன்னா ஒரு 71 அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டிங் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு 4X பார்த்திங்கன்னா அதே தான், 72 வச்சுப்போம். இல்லை ஆ ஓகே, 72 2X 72, 4X 72, ரெட் டாட் 71, AWM 50 இருக்கட்டும். ஸோ இதுதான் 6GB RAM ஃபோனுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங்கு. ஸோ இது பண்ணிங்கன்னா செம்மை ஹெட்ஷாட் உழுகும். ஸோ உழுகலைன்னா ஏன்னு என்ன கேளுங்க. ஸோ செம்ம செட்டிங்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 4GB RAM. ஸோ 4GB RAM பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து இப்போது டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் 4GB ஜென்ரல் ஒரு 80 வச்சுக்கலாம். ஸோ 80 நல்லாயிருக்கும். அண்டு ரெட் டாட்டு பார்த்திங்கன்னா அது 100 இருக்கட்டும். 2X பார்த்திங்கன்னா 100, 4X 100, AWM அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்து 4GB RAMக்கு. ஸோ இது நீ ட்ரை இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வாய் குளருது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது செம்மையாக ஹெட்ஷாட் உழுகும். 4GB RAM யூசர்ஸ் வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 3GB RAM தான் பார்க்க போகிறோம். ஸோ 3GB RAM பொறுத்த வரைக்கும் இருங்க வரட்டும். ஆ 3GB RAமா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 100. ஸோ ஜென்ரல் பார்த்திங்கன்னா 100 வச்சுருங்க, 100. அடுத்து ரெட் டாட், அதுவும் 100. ரெட் டாட் கண்டிப்பாக 100 இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ரெட் டாட் மட்டும் 100 இருக்கணும். 2X 100, 4X 100, மற்ற எல்லாமே 100. AWM 50 இருக்கட்டும். ஸோ இவன் வேறு இன்வைட் பண்ணுறான் போட. ஓகே, எல்லாமே 100 இருக்கட்டும் AWM தவிர. ஸோ இது வந்து 3GB RAM யூசஸ்க்கு. ஸோ இது வேறு லெவலாக இருக்கும் இந்த செட்டிங்கு. எல்லாம் நான் ட்ரை பண்ணி தான் சொல்கிறேன், ஃப்ரெண்டு மொபைலெல்லாம் ட்ரை பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 2GB RAMக்கு நம்ம சொல்ல போகிறோம். 2GB RAமில் எப்படா வளருது, லேக் ஆகும்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் நம்ம பண்ண போகிறோம், லேக்லாம் ஆகாது, அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ இது இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே 100, AWM ஒரு 80 வச்சுக்கோங்க, இல்லைனா AWM 100 வச்சுக்கோங்க, இது உங்கள் இஷ்டம். ஸோ அவ்வளோதான், இது வந்து 2GB RAM செட்டிங்கு. அண்டு டிபிஐ பெஸ்ட்டு டிபிஐ செட்டிங்ஸ் அதுவும் சொல்லியிருக்கேன். ஸோ அது வரும் பாருங்கள், இப்போ ஒரு திங்க் வெயிட் பண்ணிட்டே கிடக்கிறான் போடா. டிபிஐ செட்டிங்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா டிபிஐ செட்டிங்னா ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் இருந்துக்கோங்க. செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எடுக்க தெரியலனா, சி டெவலப்பர் ஆப்ஷன் எடுக்க தெரியலனா ஆண்ட்ராய்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும் ஆண்ட்ராய்டுக்குள்ளே. இது அதுவே இப்போ நீங்கள் ஷாமி ஃபோனாக இருந்தால் MIUI வெர்ஷன் இருக்கும், அது ஒரு 7-8 வாட்டி தட்டுங்க, பில் நம்பரையும் 7-8 வாட்டி தட்டுங்க, பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து நோ நீட டெவலப்பர், எனக்கு நான் வந்து ஆல்ரெடி டெவலப்பரில் இருக்கேன், டெவலப்பரில் இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் டிபிஐ ஸ்மாலஸ்ட் வித். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 320 DPI இருக்குது. என் ஃபோனுக்கு 320 இருக்குது, உங்கள் ஃபோனுக்கு 392 இருக்கலாம், நிறைய இதாக இருக்கலாம். ஸோ 320 இருக்கிறத நீங்கள் வந்து 500 மாற்றணும், 500. ஸோ 500 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர், லேக் இருக்காது, லேக் இஷ்யூ இருக்குது. இந்த 2GB RAM கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ லேக் இஷ்யூ இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக விளாட்லாம், எவ்வளோ ஸ்மூத்தாக விளாட முடியுமோ. அது ஹெட்ஷாட்டுக்கெலாம் ட்ராக் ஹெட்ஷாட்டுக்கெலாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த பெஸ்ட் ஹெட்ஷாட் செட்டிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.